ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ஃபோனில் வர எல்லா டைப்ஸ் ஆஃப் அட்ஸையும் எப்படி பிளாக் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். நார்மலாக ஃபோனில் கேம்ஸ், ஆப்ஸ், வெப்சைட்ஸ் அண்ட் எல்லாத்துலேயுமே அட்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்க போகிற எல்லா ஃபைவ் ட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபோனில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் 100% எல்லா அட்ஸையும் உங்களுக்கு பிளாக் பண்ணிடும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லேருந்து தொடர்ந்து பாப்அப் ஆட்ஸ் வந்து கொண்டு இருக்கீங்களா, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே மோர் டீகம் அதை கிளிக் பண்ணிங்கண்டா எல்லா அப்ளிகேஷன்ஸ்ன நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிக்கிறதையும் காட்டும். அதில் நீங்கள் தொடர்ந்து எந்த அப்ளிகேஷன்ஸ் அட்ஸை பாப்அப் பண்ணி கொண்டு இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கண்டா சில பாப்அப் ஆகிற அட்ஸை உங்களுக்கு ஸ்டாப் பண்ண முடியும். உங்களோட மொபைலில் நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணக்கோல வார அட்ஸை எப்படி பிளாக் பண்ணுறண்டா, ஃபோனில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கூகுள் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கூகுள் ஆப்ஷனில் அட்ஸ் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக அட்ஸை பிளாக் பண்ணணும்டா ரெண்டு செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ செட்டிங் என்னென்னா, ஆப்ட் அவுட் ஆஃப் அட்ஸ் பர்சனலைசேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் தந்திப்பாங்க. அது என்னென்னா, நீங்கள் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பற்றி ஒரு ப்ரொஃபைலை கூகுள் க்ரியேட் பண்ணுவாங்க. அது என்னென்னா, நீங்கள் எதை பற்றி சர்ச் பண்ணுறீங்களோ, எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி ஒரு ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி ஒன்றும் தந்திருப்பாங்க. கீழே என் ஃபோனில் இருக்கிறே தான் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி, உங்களோட ஃபோன்லேயும் ஒவ்வொரு ஐடிக்கும் இந்த ஐடி எல்லாத்தையும் ஆப்ஸுக்கு கூகுள் ஷேர் பண்ணிடுவாங்க. அதனால தான் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அட்ஸ் வருது. ஸோ இந்த ஆப்ட் அவுட் ஆஃப் அட்ஸ் பர்சனலைசேஷன் என்ற ஆப்ஷனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் கூகுள் எந்த அப்ளிகேஷன்ஸ்க்கும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஐடியை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் உங்களோட ப்ரொஃபைலை ஏற்கனவே க்ரியேட் பண்ணி தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் 100% அட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும்டா ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடியை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் இதை நீங்கள் பண்ணுறதால புதுசு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து உங்களோட ஜென்ரேட் ஆகின ஐடியை வந்து ட்ராக் பண்ணி கொள்ளையெல்லாம் போயிட்டுரும். அதனால் உங்களோட அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அட்ஸும் பிளாக் ஆகிடும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இம்மெச்சுவர்டாக வர அட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பிளாக் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டுக்கு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஃபேமிலியை கிளிக் பண்ணி பேரண்டல் கண்ட்ரோல்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன் ஒன்றாக இல்லாட்டி ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துடுவானம், ஏன்னா இந்த பாஸ்வேர்டை செட் பண்ணினா தான் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையில் உங்களோட செட்டிங்ஸு. எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 18+ என்று செட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் 12+ சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் சேவ் கொடுங்க. ஸோ இனி இம்மெச்சுவரான ஆட்ஸ் உங்களோட ஃபோனில் பிளாக் ஆகிரும். அடுத்த ட்ரிக் என்னென்னா, க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் இதாவது சர்ச் பண்ணி யூஸ் பண்ணும் போதோ பாப்அப் ஆட்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இப்போ ரைட் சைடில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸில் கீழே வந்த சைட் செட்டிங்ஸ் ஒன்று ஆப்ஷன் ஒன்றியும் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சைட் செட்டிங்ஸு கீழே பாப்அப்ஸ் அண்ட் ரெட்டிரெக்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் உங்களோட மொபைலில் ஒன்றாக ஏஞ்சின்ற ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா அட்ஸ் ஒன்றியும் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்ஷனும் உங்களோட மொபைலில் ஒன்றாக ஏஞ்சின்ற ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக லாஸ்ட் ட்ரிக் என்னென்னா, ஃபோனில் தொடர்ந்து தேவையில்லாத ஆட்ஸ் ஒரு வெப்சைட் மூலம் வந்து கொண்டே இருக்கின்றா அதை எப்படி பிளாக் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்கும். அந்த பெர்மிஷனை நீங்கள் தெரியாமல் அலோவ் பண்ணிங்கன்னா தான் அந்த வெப்சைட்லேருந்து ஆட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் அலோவ் பண்ணிடவானோ, நீங்கள் ஏற்கனவே தெரியாமல் அவசரப்பட்டு அலோவ் பண்ணி இருந்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரைவசி என்ற கீழே ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா என்று கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டைம் ரேஞ்சை ஆல்டு செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த 3 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அலோவ் பண்ண பெர்மிஷன்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும். அதனால் வெப்சைட்லேருந்து ஒரு ஆட்ஸும் கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்கை கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.